கடற்பகுதிகளில் சுழல் காற்று மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் என அறிவிக்கப்பட்டு அந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தடை காலம் மீன்களின் இனப்பெருக்க காலமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 60 நாட்களாக அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவோடு முடிவுக்கு வருகிறது. இந்த தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது வலை மற்றும் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை பழுதுபார்த்து தயார்படுத்திக் கொள்ளவும் ஏதுவாக உள்ளது. இன்றோடு முடிவுக்கு வரும் இந்த மீன்பிடி தடை காலத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் சுமார் 264 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஜூன் 14 முதல் 18ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் சுழல் காற்றானது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் வீசக்கூடிய காற்று 65 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் யாரும் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது என தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மோகன் ராஜ் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் சுமார் 264 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.